وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد من كان يريد حرص الآخرة نجد له في حرصه ومن كان يريد حرص الدنيا نؤتيه منها وما له في الآخرة من نصيب புலனிதம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உறவுனைக்கு உரித்தாகட்டுமாவுக சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரோடு அரட்சகப்புமா நபிகள் போமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சஜ்ஜத் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக அல்லாஹு தஆலாவை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் எங்களுக்கு இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் என்று குற்றம் என்று நிலவரமாகுக ஆமீன். இனிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல உலக வாழ்க்கையை பத்தி, துன்யாவை பத்தி, உலகத்தை பத்தி அல்லாஹு தஆலா எந்தெந்த இடத்துல எல்லாம் குர்ஆன்ல உலக வாழ்க்கையை பத்தி பேசுறானோ அந்த பேசக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலயும் அல்லாஹு தஆலா அந்த உலக வாழ்க்கையை பத்தி கண்ணியமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி, கண்ணியமான ஒரு வார்த்தையை கொண்டு உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா வர்ணித்தது கிடையாது. ஒரு இஸ்ஸத்தான வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த நாம் வாழக்கூடிய இந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறப்பட்ட எல்லா இடங்களிலேயும் ஒரு இடத்தில் கூட இந்த துன்யாவுடைய வாழ்க்கை கண்ணியமானது அல்லது கண்ணியமான வாழ்க்கை என்பதற்கு ஒப்பான இந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல துன்யாவை பத்தி பேசுற இடத்துல அல்லாஹு தஆலா பேசுற மத்தாவுல் குரு, அது ஒரு அற்பமான ஒரு சுகம். துன்யா பத்தி பேசும்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், துன்யான்றது ஒரு அற்பமான ஒரு சுகம், வலாகுவன் துன்யான்றது ஒரு மீனான ஒரு விஷயம், வலாகுவன் துன்யான்றது ஒரு விளையாட்டு என்பதாக துன்யாவை பத்தி பேசுற எல்லா இடத்துலயும் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கூட கண்ணியமான வார்த்தையை வச்சு அல்லாஹு தஆலா பேசுறான். பொதுவா துன்யாவினுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா சொல்லுவான், உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்யால நீங்க வாழக்கூடிய உலகத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கவர்ச்சியாகத்தான் இருக்கும். ஜுயினால் என்ன உப்பு சகவாத் மன இச்சை உங்களுக்கு ஆசை நல்லா இருக்கும். பன்னிசா அதாவது பெண்கள் மேல உள்ள ஆசை உங்களுக்கு அதிகமா இருக்கும். பல்பணி மக்கள் மேல உங்களுக்கு அதிகமா ஆசை இருக்கும். அவள் கணாத்தில் முன்பதில் கண் தரத்தி என தகவல் இல்லா தங்கம் வெள்ளி குவியல் இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த ஒரு கவர்ச்சி உங்களுக்கு துன்யாவினால இருக்கும். இது எல்லாமே ஒரு அற்ப சொற்பமான சுகம்தான். அல்லாஹு தஆலா துன்யாவில எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவர்ச்சி வச்சிருக்கிறானோ அந்த விஷயத்துல ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா சேர்த்து வச்சிருப்பான். தாராளமா ரோஜாப்பூ, நீ ரோஜாப்பூவை பார்த்து கவிதை இல்லாத கவிஞர் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அழகான ஒரு ரோஜாப்பூவை படைச்சு அல்லாஹு தஆலா அந்த ரோஜாப்பூவை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான், முள்ளுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அதே மாதிரி பட்டு, துன்யாவுடைய வாழ்க்கையில பட்டு எவ்வளவு கவர்ச்சியா இருக்குது, எவ்வளவு ராசிக்கியா, எவ்வளவு ரேட் அதிகமா உள்ள பொருளா பட்டு இருக்குது, அந்த பட்டு எவ்வளவு எடுக்கிறாங்க, ஒரு பூச்சியினுடைய எச்சில் தான் பட்டு. அதே மாதிரி தேர்மிக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தேர்ல மவுண்ட தவிர எல்லா விஷயத்துக்கும் மருந்து இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லுவா எல்லா நோய்க்கும் மருந்து தேர்ல இருக்குது. அந்த தேன் எங்க இருந்து வருது, ஒரு பூச்சியினுடைய மலம் தான் தேன். இத படைப்பினை படைப்புகள் மூலமாக படிப்பினை மூலமாக இன்னும் ஒரு படி மேலா சொல்லணும்னு சொன்னா மனிதன் அல்லாஹு தஆலா சொல்வா வளர்க்கிறது கர்மம் தான் பணியாகும். மனித படைப்பை நாம சங்கையா வச்சிருக்கிறோம். மனிதன் வாழுகின்ற காலம் மட்டுமல்ல மூத்தாயிட்டாலும் சங்கையான முறையில குடிப்பாட்டி சங்கையான முறையில தபம் செஞ்சு நான்கு பேர்கள் சுமந்து சென்று அடக்கம் செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனா அவ்வளவு பெரிய படைப்பா சங்கை படுத்தி வச்சிருக்கிறான். அந்த மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான், ஒரு அசுத்தர் நஜீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு துளியிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டார். இந்த படைப்புகள் மூலமாக இந்த விஷயங்கள் மூலம் அல்லாஹு தஆலா சொல்ல வர்றது, துன்யால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கவர்ச்சியாக இருக்கும், ஆனா துன்யால இருக்கிறது எதுவுமே நிலையானது அல்ல, துன்யாவில் இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அத்துன்யா அஸ்ஹரு மின் ஆரூத் வ மாரூத். ஆரூத் மாரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்குமார்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஹாரூன் மாரூத் அப்படிங்கிற மலக்கை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பி வச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஹாரூன் மாரூத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த மலக்குமார்கள் சொல்லிட்டு இந்த சூனியத்தை விட துன்யா நடந்து உங்களுக்கு அதிகமாக கவர்ச்சியாக சூனியமாக இருக்கும். ஹாரூத் மாரூத் அந்த சைத்தான் கற்றுக் கொடுத்த அந்த சூனியம் என்ன செய்யறா, கணவன் மனைவிக்கு மத்தியில குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டோம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அந்த சூனியம் கணவனுக்கும் மனைவிக்கும்
மத்தியில் இருக்கிறதை ஏற்படுத்தி துன்யாவில் இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை, அந்த அற்புதமான உலக வாழ்க்கை உங்களுக்கும் உங்க ரப்புக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுவிடும். எச்சரிக்கையா இருங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. ஒரு நாள் போற ரசூலுல்லாஹி சஹாபாக்களோட போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு செத்து நாய் செத்து அழுகின நிலையில கிடைக்குது. அந்த அழுகிய அந்த நாயை பார்த்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதுதான் துன்யா அப்படின்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல செத்து போன கழுதையை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு வருது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு புண்ணியமாக இழிவான நிலையில் வைத்தே பேசியிருக்கிறார்கள். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட புண்ணியங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? சொன்னார்கள், நாயகம், ஒரு முஸ்லிமுடைய ரெண்டு அளவு கூட அல்லாஹ்வுக்கு புண்ணியாவை மதிக்க மாட்டான் வாழ்க்கையில நமக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இழிவுபடுத்தி காட்டிய இழிவாக நினைத்த துன்யாவினுடைய வாழ்க்கையை மீது நமக்கு எந்த அளவிற்கு ஆசை இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களின் மீதும் பிரியம் இருக்க வேண்டும். அந்த பிரியம், நாம் வைக்கக்கூடிய பிரியம், அந்த பிரியத்தின் மூலமா நாம் அல்லாவை அடைய வேண்டும். துன்யாவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்கக்கூடிய கல்வி, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் மீது பிரியம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பிரியம் நம்ம கொண்டு போய் அல்லாட்ட சேர்க்கணும், அல்லாவே அந்த பிரியம் பற்றி தர வேண்டும். அல்லாவுக்காக நீங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்லாவுக்காக கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து எக்கச்சக்கமான விஷயங்களை செய்து முடிக்கலாம். ஆனால் அந்த பொருளாதாரத்தை கேட்கக்கூடிய, நாம் வரக்கூடிய, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு சன பொழுது கூட, ஒரு நிமிட பொழுது கூட அல்லாஹ்வு தஆலாவுடைய சிந்தனை வைத்து நம்மை மாற்றிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டம், இப்ராஹிம் நபி அவங்க யாரா, கலீலுல்லா, அல்லாஹ்வு தஆலாவுடைய நண்பர் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரியான அந்தஸ்து, உச்சகட்டமான அந்தஸ்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் வணக்கமாரிகளை பார்த்து சொல்லுவானா, என் நண்பனை பாத்தீங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்லுவான், அல்லாஹ் என் நண்பனை பாத்தீங்களா, என்னோட ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாத்தீங்களா, எப்படி நின்று இபாதத் செய்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வு தஆலா மலக்குமார்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, இது என்ன பெரிய அவனுங்க யாருல்லா, அவருக்கு தான் நீ பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற, மனைவியை கொடுத்திருக்கிற, மக்களை கொடுத்திருக்கிற, எல்லாத்தையும் கொடுத்து அவர் வணங்குறதுல என்ன சிறப்பு இருக்குது, அதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலக்கு மார்கள் அல்லாட்ட கேட்கிறாங்க. அவருக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிற, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற, மனைவியை கொடுத்திருக்கிற, இது எல்லாம் கொடுத்தும் அவர் வணங்குறதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது யாருல்லா அப்படின்னு சொல்லிட்டு மலக்கு மார்கள் அல்லாவுக்கார அடைச்சாருன்னு அல்லாவுக்கார சொல்லுவான். என்ன, நீங்க போய் சோதிச்சு பாருங்க என்னுடைய நண்பர அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சோதிக்கிறதுக்காக மலக்கு மார்கள் சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நான் போய் சோதிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனித ரூபத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, பூமிக்கு வர்றாங்க. சாதாரண மனிதனுடைய தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி மனிதனுடைய தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மலையில ஏறிக்கிட்டு தன்னோட ஆட்டு மந்தைகளை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் அவங்களுடைய ஆட்டு மந்தை எப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஆட்டு மந்தைய பாதுகாக்கிறதுக்கு 12,000 நாய்கள் வச்சிருந்தாங்க. ஆடுகள் கிடையாது, ஆடுகளை பாதுகாப்பதற்காக வேண்டி 12,000 நாய்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த 12,000 நாய்களை கழுத்தில் தங்க செயின் போட்டிருந்தாங்க. தங்க செயின், அந்த தங்க செயின் என்ன இருந்தீங்கன்னா, நாயசி இந்த நஜிசி, இந்த நதிசான தங்கம், இந்த நதிசான நாய் கூட தான் சேரும்னு சொல்லிட்டு அந்த தங்க செயின் வாக்கியமா எழுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாய்களுடைய கழுத்துல தங்கத்தால செயின் போட்டுக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, வந்தே சலாம் சொல்லி கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தை வச்சிருக்கீங்களே, இவ்வளவு பெரிய செல்வம் வச்சிருக்கீங்களே, இந்த செல்வம் யாரு யாருடையது அப்படி சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்கும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல் ஆனது எதி, அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும், ஒரு 2,000 ஆடுகள் நாய்கள் காவலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தைய நம்மகிட்ட கேட்டதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பெரிய வீட்டை காட்டி யார் வீடு, அல்லது ஒரு இடத்தை காட்டி யார் லேண்டு, இப்படி கேட்டத நாம் என்ன சொல்லியிருப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்த வார்த்தை என்ன, அதன் மூலமாக நாம்
மாத்திரை வச்சு படிக்கணும்னு இப்ராஹிம் அவங்கள்ட்ட அட்வைசர் கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தைக்குள்ள வச்சிருக்கிறீங்களே இந்த ஆட்டு மந்தை யாரு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அட்வைசர் அவங்க கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலி சொல்றாங்க அல் ஆனபி எதி, சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் கவனிக்கணும் அல் ஆனபி எதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க இப்ப இது என் கையில இருக்குது, இந்த நொடியில இப்ப இந்த செகண்ட்ல இந்த ஆட்டு மந்தை எல்லாம் என் கையில இருக்கு, இது கடுத்து யாருக்கு போகணும் தெரியாது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு துன்யாவினுடைய பற்று துன்யாவினுடைய செல்வம் அவருடைய கண்ணை மறைக்கவில்லை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க ஒரு ஆடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கொடுக்கலன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் கிட்ட கேட்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொல்றாங்க ஒரு திக்ரு ஒண்ணு சொல்லிட்டாங்க, ஒரு திக்ரு சொல்லிட்டாங்க என்னுடைய ஆட்டு மந்தையில மூணுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துறேன். எனக்கு ஒரு திக்ர நீங்க சொல்லிட்டாங்க, அந்த சொல்லித்தர திக்ருக்கு பகரமா என்னுடைய ஆட்டு மந்தையில மூணுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துறேன். அப்படியா அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஸ்பீஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்புஹுல் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வரும் சுப்புஹுன் அல்லாஹ்வுதால பரிசுத்தமானவன், குத்தூஸுன் அல்லாஹ்வுதால மிக பரிசுத்தமானவன், ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வரும் நம்மளுடைய இறைவன் மலக்குமாரோட இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவனும் அல்ல என்பதாக அந்த தஸ்பீஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்த உடனே இந்த தஸ்பீஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்த தஸ்பீஹ் அப்படியே மெய்சிலிட்டு போய் நின்று கேட்கிறாங்க மூன்று ஒரு வாங்க நீங்க எடுத்துக்கங்க உதுக்கோள் அந்த திக்கிற நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நினைக்கிற இந்த திக்கிற இன்னொரு தடவை சொல்லுங்க என் ஆட்டு மந்தையில பாதி ஆட்டு மந்தையை உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அருமையான இப்ராஹிம் நபி சொல்றாங்க ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாலாவது தடவை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நான் வந்து உங்கள்ட்ட அடிமையா சேர்ந்துக்கிறேன் என்பதாக இப்ராஹிம் நபி சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் உலக வாழ்க்கை எதை முற்படுத்தி எந்த அளவிற்கு உலக பட்சத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்று தருகிறார். கடைசியில நாலாவது தடவை சொன்னதுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க உண்மையை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் உங்களை சோதிக்கிறதுக்காக வந்தேன் இதான் ஆட்டெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே இப்ராஹிம் சொல்றாங்க ஒரு தடவை கொடுத்த அன்பளிப்பை ஒரு தடவை அன்பளிப்பு கொடுத்துன்னு சொன்னா அதை திருப்பி வாங்க மாட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசியாக ஆடுகளை விற்று வைத்தல் மால் கட்டினார்கள் என்பது வரலாறு. ஒரு திக்ருக்காக வேண்டி ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்று பாடம் என்ன என்று சொன்னால் துன்யாவினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திக்ர் எதை உட்படுத்த வேண்டும் எதை பிற்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய இறைவனை பற்றி உண்டான நினைப்பை தான் தன்னுடைய கல்விகளை ஏற்றினார்கள். விஞ்ஞானியுடைய வாழ்க்கையை தன்னுடைய காலில் போட்டு விதித்ததனால்தான் எல்லா வசதிகளும் சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டுச்சு. சஹாபாக்கள் எக்கச்சக்கமான அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா துன்யாவை உலக வாழ்க்கையை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு விரித்தவர்கள் சஹாபாக்கள். துன்யாவை தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் நிரம்பினால் அந்த எல்லா விஷயங்களும் நமக்கு கட்டுப்படும். அல்லாஹ்வுல்லாஹ் அந்த துன்யாவுடைய விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டால் துன்யா நமக்கு கட்டுப்படும். அந்த துன்யாவை நாம் உயர்த்திட்டால் துன்யாவுக்கு நாம கட்டுப்படணும். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து இப்படி சஹாபாக்கள் துன்யாவின் விஷயத்தில் துன்யாவை காலில் போட்டு விதித்தனால்தான் எல்லா வஸ்துக்களும் துன்யாவில் உள்ள எல்லா விஷயங்களும் சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டது. சஹாபா நபி தண்ணிக்கு மேல நடந்திருக்கிறாங்க ஈராக்கிய ஈராக் நாட்டில்
சஹாபாக்கள் துன்யாவினுடைய விஷயத்தை கல்வி ஏற்றவில்லை, முழுக்க முழுக்க தன்னுடைய கல்வியில் அல்லாஹு தஆலாவை ஏற்றி துன்யாவை காலி போட்டு விதித்தார்கள். அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி ஒரு தடவை கணவர்கிட்ட போய், அதாவது அபூபக்கர் அலி அந்த அவங்கள்ட்ட போய், ஸ்வீட் செஞ்சு சாப்பிடறது கொஞ்சம் ஆசையா இருக்குது, கொஞ்சோண்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்பதான் காசு இல்லை ஸ்வீட் செய்யணும், மனைவி கேட்டவுடனே அவங்க மனைவி சொல்றாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி என்ன செய்யறாங்க, தான் சேர்த்து வச்சிருந்த காசுல ஸ்வீட் செய்யறாங்க. அதாவது கணவன் செலவுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு அவங்க இல்லாத அவங்களுடைய மனைவி ஸ்வீட் செய்யறாங்க. அவங்க நியாயமா காசு கொடுக்கல, மனைவி தான் சேர்த்து வச்சிருந்த காசுல ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்த அவுபக்கர் அலி இல்லாதவங்களுக்கு மனைவி ஸ்வீட் எடுத்து கொடுக்கறாங்க. அவுபக்கர் அலி இல்லாதவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி காசு கேட்டா நான் காசு தரலையே, எங்க இருந்து இந்த காசு வந்துச்சு, ஸ்வீட் செய்யறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நீங்க எனக்கு வீட்டு செலவுக்கு தர காசுல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து சேர்த்து வச்சிருந்தேன், அதனால அந்த சேர்த்து வச்ச காசுல இருந்து நினைச்சேன் இப்ப ஸ்வீட் செஞ்சு அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அவங்க கரடி இல்லாத அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க கரடி இல்லாத அவர்கள் சொன்னார்கள், அப்ப வீட்டுல சேர்த்து வைக்கிற அளவுக்கு உனக்கு காசு கிடைக்குது, அதனால பைபிள் மாதிரி வரக்கூடிய சம்பளத்தை நான் அடுத்த மாசத்துல குறைக்க போகிறேன் என்று சொன்னார்கள். சொன்னால் துன்யாவினுடைய ஒரு திருகமாக இருந்தாலும் அளவிற்கு மீறக்கூடாது என்பதாக அவங்க கரடி இல்லாத அவர்கள் சொல்லி செய்கிறார். மனைவி ஸ்வீட் செஞ்சு வச்சாங்க, சேர்த்து வைக்கிறத காசு வருது, அவனே அவங்க அப்ப சேர்த்து வைக்கிற அளவுக்கு வீட்டுல காசு வருதா, அதனால் அடுத்த மாசத்துல இருந்து என்னுடைய சம்பளத்தை நான் வைத்து மாலையில் குறைக்க போகிறேன் என்று சொன்னார்கள். சொன்னால் துன்யாவினுடைய அந்த விஷயம் சஹாபாவுடைய உள்ளத்தில் அவருடைய காலத்தில் கீழ் போட்டு விதித்தார்கள். அடியடி இல்லாத சஹாபாக்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு மசோதா நடக்குது, ஒரு ஆலோசனை நடக்குது. அப்ப அடியடி இல்லாத அவங்க சொல்றாங்க, உமர் அலி அவர்கள் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அறிவியல் இல்லாத அவங்க சொல்றாங்க, பாத்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதி 14 ஒட்டு போட்ட அந்த சிப்பாவ ஜனாதிபதி போட்டுருக்காங்களே, உமர் அலி இல்லாத அவருடைய பேரை கேட்டாலே ரோமாபுரியும் பாரசியும் நடுநடுவும், அப்படிப்பட்ட உமர் ஒரு ஒட்டு போட்ட சிப்பாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அதனால என்ன பண்ணுவோம், அடுத்த மாசத்துல இருந்து பைத்துல் மாலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் இல்லாத அவங்க சகாபாக்கு ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆலோசனை பண்ணியாச்சு, கன்சல்டேஷன் முடிஞ்சிச்சு. சரி, இந்த மேட்டரை உமரலியாவுக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லணும், யார் சொல்றது இந்த மாதிரி உங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தோம் அப்படின்ற விஷயத்த உமரலியாவுக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லணும், யார் சொல்றது எல்லாம் பின்வாங்கிறாங்க. உஸ்மான் அவங்கள்ட்ட கேட்டா உஸ்மான் அலி தான் பின்வாங்கிறாங்க, அலிகளாத்த அவங்க நாங்க என்னால முடியாது அப்படின்றாங்க. இப்படி எல்லா சகாபாக்களும் உமரலியாத்த அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் சொல்றதா அப்படின்னு சொல்லி எல்லா சகாபாக்களும் பின்வாங்கிறாங்க. கடைசியில யார் வரான்னு கேட்டா உமரலியாத்த அவங்களுடைய மகள் ரசூலுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. சரி, இவங்கள்ட்ட சொல்லி மகள் தானே, இவங்க போய் சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் இல்ல, அதாவது அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் இன்க்ரீமெண்ட் வந்துருச்சு, சம்பளத்தில் கொஞ்சம் ஏற்றப்பட்டு விட்டது என்கின்ற விஷயத்தை போய் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றதுக்கு அவருடைய மகள் ரசூலுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வார்த்தாட்ட போய் நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை ஏற்றியாச்சு அப்படின்ற விஷயத்தை போய் வாப்பாட போய் சொல்லுங்க. ஆனா இந்த விஷயத்த உங்கள்ட்ட யார் சொன்னான்னு கேட்டா எங்க பேரெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழிவிலாத்தவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. நேரம் மகள் போய் அந்தாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி சகாபாக்கள் எல்லாம் வந்து பேசி இருக்கிறாங்க, உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து பைத்தல் மால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் கையில கோபமா கேட்கறாங்க, யார் சொன்னது மகள்கிட்ட கேட்கிறாங்க, உமர் கழியல்லாவோட அவங்க கேட்கிறாங்க, யாருக்கு சொன்னது, யார் வந்து இந்த மாதிரி சம்பளத்தை ஏற்றுன்னு சொல்லி யார் பேசினா, எங்க மசூவாளா வச்சு எந்தெந்த சகாபாக்கள் அந்த மசூவாளா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்கிட்ட உமரடியில்லாத அவங்க கேட்கிறாங்க. இப்போ மகள் வந்து கடைசி வரைக்கும் சொல்லல. இப்ப மகளை பார்த்து உமரடியில்லாத அவங்க கேட்கிறாங்க, உனி மசூருடைய மனைவி தான், மகளை பார்த்து கேட்கிறாங்க, ரிசல்லா அலேசம் அவங்களுடைய மனைவி தானே நீங்க, சல்லல்லா அலேசம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஏ அவங்கள்ட்ட எத்தனை சிப்பா இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களுடைய
ஒன்னே சும்மாக்காக வேண்டி கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ஜுமா, ஜும்மாக்காக வேண்டி அல்லது வெளிநாட்டு சூழல்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு ஜுமா வச்சிருக்காங்க. இன்னொன்னு சாதாரண நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு ஜுமா. அடுத்து கேட்கிறாங்க, உடல் ஏதாவது தராங்களோ சலலாயசம் அவங்க கூட பணியே இருந்துருக்கீங்களா? சலலாயசம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? சலலாயசம் அவங்க சாப்பாடு முறை எப்படி இருக்கும்? உடனே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறாங்க, பல நாட்கள் அடிப்படையாம இருந்தது சலலாயசம் அவங்களுடைய வீட்டுல. திடீர்னு ரசூலுல்லா வருவாங்க, வீட்டுல சாப்பிட இருக்கான்னு கேட்பாங்க. நாங்களா இல்லைன்னு சொல்லுவோம், உடனே ரசூலுல்லா சொல்லுவாங்க இன்னும் சாயும், சரி சாப்பாடு இல்லையா நான் நோக்கம் வச்சுக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று மகள் சொல்கிறார். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள்கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுடைய மனைவி தானே நீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு எப்படி இருந்துச்சு? உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சஹாபாக்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுடைய அந்த கூரையை நின்றால் தொட்டு விடலாம், அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு இருந்துச்சு. ஒரு ஆள் படுத்தாங்கன்னா ஒரு ஆள் தொழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஏழு வாழ்க்கையை சல்லதாரிசம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. கடைசியில எல்லாத்தையும் கேட்டு உமரடியில அவங்க சொல்றாங்க, சல்லதாரிசம் அவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, நான் எப்படி உலக ஆசையோட நான் வாழ்வேன், உலக ஆசையை என்னிடத்தில் திணிக்க பார்க்கிறார்கள் என்கிறாங்க. வரலாறு அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் அவர்களுக்கு துணியாவின் விஷயம் எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாததன் காரணம், எல்லா விஷயமும் அவர்களுக்கு கட்டுப்பட்டதன் காரணம் என்னன்னு கேட்டா, முழுக்க முழுக்க துணியாவுடைய ஆசை அவர்களுடைய கால் வீட்டில் இருந்துச்சு, கழுது முழுக்க உள்ள முழுக்க அவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய விக்கிரையும் நிரப்பியதனால் உலக வாழ்க்கையை பற்றி பயம் இல்லை அவர்களுக்கு. எல்லா விஷயங்களும் உலகம் விஷயங்கள் எல்லாம் சஹாபாக்களை பார்த்து பயப்பட்டதே, பயப்பட்டது மட்டுமல்ல கட்டுப்பட்டதன் காரணம் இருக்கான். உலக வாழ்க்கையை காலில் போட்டு திரிச்சாங்க சஹாபாக்கள். உமரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை வீட்டுக்கு வந்து தாகமா இருந்துச்சு, வீட்டுக்கு வர்றாங்க உமரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்தவங்க தாகமா இருக்க உடனே தண்ணி கேட்கிறாங்க. தண்ணிக்கு பதிலாக கூட ஒரு சர்பத்து மாதிரி உண்டான ஒரு விஷயத்தை கொண்டு உமரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. வந்து கொடுத்த உடனே அந்த பானத்தை, அந்த குடிபானத்தை உமரலியல்லாஹு வாங்கி குடிச்சுட்டு குடிச்ச உடனே அழுகுறாங்க. தாகத்தோட வந்திருக்கிறாங்க, தண்ணி கிட்டாங்க, சரி தாகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூலா குளிர்ச்சியான ஒரு பானம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு சர்பத்து மாதிரி உண்டான ஒரு அமைய ஒரு பானம் கொடுக்கப்பட்ட உடனே அந்த பானத்தை குடிச்சுட்டு உமரலியல்லாஹு அழுகுறாங்க. உமரலியல்லாஹு அழுகுறவனே வீட்டுல கேட்கிறாங்க, ஏன் அழுகுறீங்க? அதுக்கு உமரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான், அதுகத்தும் தையிபாத்திக்கும் நீ ஹயாத்திக்கும் துன்யா, நீங்க செஞ்ச அமல்கள் எல்லா நல்ல அமல்கள் செஞ்சீங்க. மறுநீர் அல்லாஹ்வுல ஒரு நபர்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவானா, அதுகத்தும் தையிபாத்திக்கும் நீ ஹயாத்திக்கும் துன்யா, நீங்க நல்ல அமல்கள் எல்லாம் செஞ்சீங்க, நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சீங்க, ஆனா துன்யாவில சுகமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக உங்களுடைய நன்மைகளை எல்லாம் நீங்கள் போற்றி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பார்த்து சொல்லுவானே. நான் சேர்த்து வச்ச நன்மையை இப்படின்னா குளிர்ந்த பானம் குடிச்சு, இந்த சுகமான பானத்தை குடிச்சு என்னுடைய நன்மையை நான் அழிச்சிருவேனோ என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதாக அவரடையெல்லாம் தாங்கள் சொன்னார் என்று சொன்னால், துன்யாவினுடைய வாழ்க்கை சாபாக்களிடத்தில் எப்படி இருந்துச்சு, நம்முடைய இடத்தில் எப்படி இருக்கிறது, நம்ம சேர்த்து வைக்கிற சேமிப்பு நன்மைகள் எல்லாம் நாம் வாழக்கூடிய துன்யாவில் நாம் வாழக்கூடிய சுகமான வாழ்க்கையின் மூலமாக நாம் செய்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமலும் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுத்தால குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, அது மட்டும் தையிபாத்தின் தயாரிங்க துன்யா, நல்ல நன்மைகளா சேர்த்து வச்சிருந்தீங்க, ஆனா துன்யாவுடைய வாழ்க்கையில நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் போக்கி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்வுத்தால வறுமையில் ஒரு சில நபர்களை பார்த்து சொன்னான் என்று உமரலியல்லாஹு சொன்னார் என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு துன்யாவுடைய ஆசை வாழ்க்கை நாம் சேர்த்து வைக்கிற நன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது பேசிட்டு பார்க்க வேண்டும். துன்யாவில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறது பெரிய பாக்கியம், அது வேறு. சல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், மூன்று விஷயம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அவன் பெரிய பாக்கியசாலி. ஒன்னு தாக்கிறான், ஒரு மனுஷனுக்கு திக்கு எது சதாவும் எந்நேரமும் அல்லாவுடாவை நிகழ்வு செய்யக்கூடிய நாவும் ஒருவனுக்கு கிடைத்திட்டால் அவன் பாக்கியசாலி. ஒன்னொரு துன்யாவில் சுகமான வாழ்க்கை வாழ்கிறவன் நிசானம் தாக்கிறா, எவனுக்கு திக்கல் செய்யக்கூடிய நாக்கு இருக்குதோ அவன் பாக்கியசாலி. கல்வன் சாக்கிறா, நன்றி செலுத்தக்கூடிய தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ள யாருக்கு இருக்கிறதோ அவன் பாக்கியசாலி. சொல்லாலேச்சவங்க மூணு விஷயத்த சொல்லுவாங்க, நிசானம் தாக்கிறா, கல்வன் சாக்கிறா, இம்ரா துத்தாரியா,
ஒரு நல்ல மனைவி யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவரும் பாக்கியசாலி இருப்பதாக சொல்லுதாகி சொன்னதாக வயசும் அவர்கள் சொன்னார்கள் சொன்னால் அது நீமிகள்லாவில் அடையார்களே. சஹாபாக்களுக்கும் நபி நண்பர்களுக்கும் துன்யா கட்டுப்பட்டது ஏன் என்று கேட்டால், துன்யா கட்டுப்பட்டதன் காரணம், துன்யாவினுடைய பயம் இல்லாததன் காரணம், எந்த விஷயத்தையும் பார்த்தவர்கள் அஞ்சாததன் காரணம் என்று கேட்டால், நான் வாழ்றத வாழ்க்கை துன்யாவை காடுக்கு கீழ் போட்டு மிதித்ததன் காரணத்தினால் துன்யாவினுடைய விஷயங்களை பார்த்தவர்கள் பயப்படவில்லை. எல்லா விஷயம் துன்யாவினுடைய எல்லா விஷயமும் அவர்கள் கட்டுப்பட்டது. நாம் சேர்த்து வைக்கக்கூடிய வாழ்க்கை, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு கொசுவினுடைய ரெக்க அளவு கூட அல்லாஹ்வுத்தால மதிக்க மாட்டான். அது நீமிகள் அல்லாஹ்வின் அடியார்களே, துன்யாவினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுத்தாலுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புவதாகவும், அல்லாஹ்வுத்தால நினைவை அதிகரிக்கும் பிக்ர் செய்யக்கூடிய சுக்குர் செய்யக்கூடிய வாழ்க்கையாகவும் நம்முடைய துன்யாவினுடைய வாழ்க்கை நம்மை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் இன்மையும் மறுமையும் ஒரு மனிதனுக்கு வெற்றியாக இருக்கும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஆக இல்லாமல் ரபுல்லாலமே துன்யாவில் முழுக்க முழுக்க மறுமைக்காக வேண்டி அமல்கள் செய்யக்கூடிய, மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு துன்யாவினுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.